Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. இது என்னென்னா, எனக்கு சித்திரவெயில் ஆரம்பித்தாலே பயமாக இருக்குது சிஸ்டர். ஏன்னா எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல் எப்பயுமே இருக்கும். ஆனால் அந்த வெயில் காலத்தில் இன்னும் எனக்கு அதிகமாகவே இருக்குது. இதை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்துச்சுன்னா யூட்ரஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த பாடி ஹீட்டை குறைக்கணும், அதே நேரத்தில் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜையும் குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ இது. பொதுவாக நம்ம கர்ப்பப்பை ஆரோக்கியமான, பலமாக, ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா அது இருக்கின்ற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, கூலாக தான் இருக்கணும். அதாவது அதற்கு தேவையான தட்பவெப்ப சூழ்நிலை வந்து இருக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு நார்மலாகவே வெள்ளைப்படுதல் இருக்கும், இந்த கோடை காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ஜூஸை வாரத்திற்கு 2 முறை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு, டேஸ்டியானதாகவும் இருக்கும் கூட. அதே நேரத்தில் உங்கள் யூட்ரஸை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, இளநீர் தான். இது நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம். இந்த இளநீரை ஜூஸாக வாங்கி நம்ம வந்து ஆன் த ஸ்பாட்டை வந்து குடிக்கிறதை காட்டிலும் இதை நம்ம வேறு மாதிரி வந்து குடிக்கலாம். எப்படின்னா, இளநீரை வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்துக்கோங்க. வாங்கிட்டு இளநீரை வந்து அதை நம்ம ஜூஸ் எடுத்த பிறகு அதை ரெண்டாக வந்து வெட்டுவோம்ல, அதாவது உள்ளே இருக்கிற தேங்காயை வந்து வழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழுக்கையோடு சேர்த்து இந்த இளநீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் இருக்கின்ற தேங்காய், நான் எப்பயுமே சொல்லுவேன், தேங்காய் சிறுகளாக வந்து கடித்து சாப்பிடுங்க, அது கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததுன்னு. அந்த வகையில் இந்த தேங்காய், இந்த வழுக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பெண்களின் கர்ப்பப்பையை பொறுத்தவரையில். ஏன்னா அதை நம்ம குக் பண்ணலை, எந்த ஆயிலும் சேர்க்கலை, எந்த கலப்படமும் இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்றதுனால இது உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சியும் கூட. என்ன பண்ணணும்னா, உள்ளே இருக்கிற அந்த வழுக்கை எடுத்துட்டு இதனோட கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கற்கண்டை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும், கற்கண்டை பவுடரை வந்து ஆட் பண்ணிங்கனாலும் சரி, இதை ஆட் பண்ணி மிக்ஸர் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வழுக்கையையும் மற்றும் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை மிக்ஸர் நல்லா அடித்த பிறகு, இப்போ நம்ம இளநீரை தனியாக வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடு சேர்ந்து ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டும் குடிங்க. இது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரிலீஃபாக இருக்கும். அதே நேரத்தில் வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்காது. ஏன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா வந்து பிறப்புறுப்பில் ஏதோ ஒரு பிசுபிசு தன்மை இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் குடிப்பதன் மூலமாக விரைவிலேயே இந்த ப்ராப்ளம் வந்து டெஃபினேட்டாக ஓவர் கம் பண்ணியே வரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஜூஸை குடிப்பதை காட்டிலும் அதோடய வழுக்கையோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது இதனுடைய ஹெல்தி வந்து நம்மளுடைய யூட்ரஸை வந்து 100% வந்து சார்ந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கணும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.